ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இதுதான் உங்கள் மஜா தமிழ் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலான ரூம் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை லிங்க் அட்டாச் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிறைய ஒரு சர்ப்ரைஸான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்திருக்கிறவங்கலாம் சூப்பர் சூப்பர் பிளேயரு. என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் உள்ள எல்லாருமே தரமாக விளையாடக்கூடிய ஆள். அந்த ஸ்குவாட் தான் வந்திருக்கு. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி மேட்ச் எப்படி போகுதுங்கிறத பார்த்துடலாம். இவங்க வேறு இதை கொடுத்து கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதில் என்ன இருக்குன்னு தெரில. அந்த மஞ்சள் கலர் லைட்டு காட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது லாபியில். இது எதுக்கு யூஸ் ஆகுதுனே தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா பின்னாடி வேறு ஏதோ ஹிந்தி சவுண்ட் கேட்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. யாரோ ஸ்பெக்டேட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, அதை நான் சரியாக பார்க்காம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, அதை விடுங்க, உங்கள் வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கட்டும், அதை கண்டுக்காதீங்க. மேட்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க. நிவேதன் ஸ்குவாட், பாவாஸ் நிறைய பேர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு இதில் யாராவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்களே இதில் விளாண்டுருந்தால் நீங்கள் யார், உங்கள் ஐடி என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாவ், மிஸ்டர் தமிழன் ப்ரோ. மிஸ்டர் தமிழன் ப்ரோ வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க, சிஎன்எம் கேமிங்னு நினைக்கிறேன், யூடியூப்பில். போய் அவங்க சேனலும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க யார், ராஜா. ராஜாவோட டீம் வந்து இங்கே இறங்கியிருக்காங்க, அவங்க பீக்கில் இறங்கியிருக்காங்க. சாய் நிவிங்கிறவங்க வந்து கிராஸ் ரூட்ஸா பிளேஸை சரியாக பார்க்கலையே. விடுங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல இறங்கியிருக்காங்க. கிங்ஸ்லேபி, இவங்க கிங்ஸ்லேபி தமிழன் இவங்கெல்லாம் கடைசியாக இறங்கியிருக்காங்க. ஐயோ, அதுக்குள்ளே ஒரு நாக்கு ஆதித்யா, ஆதித்யாவை போட்டாங்க. விஸ்வா அவங்க டீம்மேட், இனிமையை பார்த்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யேஸ் அப்படி அவங்களோட ஸ்குவாட் வந்து ஒரு மூலையில் இறங்கியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து சர்வைவில் இறங்கியிருக்காங்க. சர்வை பண்ணி மெதுவாக வரலாம், பூயை அடிச்சிடலாம் அப்படிங்கிற எய்மில் வந்திருக்காங்க. ஒரு சிலர் ஃபேக்ட்ரியிலே ஃபிஸ்ட் ஃபைட் நடத்திட்டாங்க. இன்னும் சில பீக்கில் இறங்கி நான் இருந்தால் ராஜா அப்படிங்கிற மாதிரி பீக்கில் இறங்கி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மிஸ்டர் தமிழன் ப்ரோ, கிங்ஸ்லேபி ப்ரோ, அவங்க வந்து ஒரு பூயாவை டார்கெட் பண்ணி ஒரு கார்னரில் இறங்கியிருக்காங்க. எம்டிஜி லீட் நம்ம தம்பி தான் எம்டிஜி லீட். எங்கே இறங்கியிருக்காங்க, அவங்கெல்லாம் ஒரு கைட் தான், ஒரே டீம் தான். எம்டிஜி லீட், ராஜா, அவங்கெல்லாம் எல்லோரும் பீக்கில் இறங்கியிருக்காங்க. அப்படி திம்சன் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பீக்கில் இறங்கியிருக்காங்க. என்னோட ஆகாயத்தில் பறக்கிறாங்க. ஓ, அது வீடியோ வந்து ப்ராப்ளம், அது வந்து என்னோடய மொபைல் ப்ராப்ளம் கைஸ். அது எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. வீடு சரியாக தெரியலை அப்படிங்கிறது வந்து என்னோடய மொபைல் ப்ராப்ளம். அது இதனால் அது வந்து ஹேக் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அது ஜஸ்ட் நீ மொபைல் ப்ராப்ளம்ல தான். சாய்னிவி ப்ரோ லைஃப் அடிச்சிருக்காங்க. என்ன நடக்கும் தமிழன் ப்ரோ, இது வேறு தமிழன் ப்ரோ நினைக்கிறேன். ஓ, ஒரு கில். ஹிந்தி பாய், ஐயா ஹிந்தி பாய் வந்திருக்காரு, உள்ளே வந்திருக்காரு ஹிந்தி பாய். யார் வராரு இந்த பக்கம்? டெட்யக்கா அவங்க. அதுக்கப்புறம் ஏஜேங்கிற ப்ரோ இருக்கார், கிளாக்டவரில் இருக்காங்க அவங்க ஸ்குவாடு. மேலே சூர்யா எக்ஸ் ப்ரோ வந்து மேலே ஃபிஸ்ட் ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியான ஃபிஸ்ட் ஃபைட் பண்ணிகிட்டு நினைக்கிறேன். இந்த பக்கம் இன்னொரு பக்கம், இது யாரோட டீமு நல்லா பாருங்கள், ஆரத்தியா தெரில. இந்த போ, ஓய்யோ, சதீஷ் ப்ரோ நாக் ஆகிட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட் போய்க்கிருக்காங்க, டீம்மேட் போய்க்கிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆதித்யா தானா, ஆதித்யா அவங்க இருக்காங்க கீழே, ஃபேக்ட்ரி கீழே அவங்க இருக்காங்க. அவங்களோட டீம்மேட் தான் நினைக்கிறேன். ஆமாம், சூர்யா எக்ஸோட டீம்மேட்டு. இந்த பக்கம் டிஜியோ, அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்க டீமில். அவங்களும் ஏஜே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஏஜே ப்ரோ வந்து ரெண்டு பேரும் கிளாக்டவரில் தான் இருக்காங்க. ஏஜேட்ட வந்து கன் இருக்கான்னு அவங்கள்ட்ட இல்லை, என்ன நடக்கும் தெரியல. மிஸ்டர் தமிழன் ப்ரோ, உங்கள் டீமில் வந்து நாலு பேரும் அப்படியே இருக்காங்க, இன்னும் ஒரு கீழே எடுக்கலை. பாஸ், ஐயோ போட்டாங்க, பாஸை போட்டாங்க. அவங்க டீமில் வந்து நாலாவதால் ரெண்டாவதால் போட்டுட்டாங்க. மீதம் உள்ள மூணு பேரும் அங்கே இருக்காங்க, நாலாவதால் மட்டும் டெத் ஆகிட்டாரு. சொல்லி வாய மூடுறதுக்குலாம் டெத் ஆகிட்டாரு. தமிழன் கிங்ஸ் லீக், ஓகே அவங்க டீம்லேயும் மூணு ஆகிட்டாங்க. வேறு மேட்ச்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அந்த வீடு மட்டும்தான் சரியாக தெரிய மாட்டேங்குது. அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க கைஸ். ஒரு எம்டிஜி லீட் உட்காந்துட்டாரு, சர்வே பண்ணலாம்னு நினச்சிட்ருக்காரு போல, என்னென்னு தெரியல. நெட்டு கட் ஆகிடுச்சா இல்லை சர்வே பண்ணலாம்னு நினச்சிட்ருக்காரு, என்னென்னு தெரியல. நடு போட்டதில் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆகாஷா, ரிஷி பேர் தெரில, எம்டிஜி லீட் பாருங்கள், ஒரே இடத்துல உட்காந்துருக்காரு. நெட்டு கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாவம் தம்பிக்கு.
இந்த பக்கம் ராஜா அவங்க டீம்மேட் அவங்களோட டீம் வந்து பொச்சினோக்கு வந்துட்டாங்க. பீக்கில் யாருமே இல்லை, நான் பொச்சினோக்கிலே வந்து அடிச்சுக்கணும்னு சொல்லி பொச்சினோக்கு வந்துட்டாங்க. நிஞ்சா ப்ரோ இருக்காரு, நிஞ்சா ப்ரோ மரணமாக அடிப்பார். டவுக்கா டவுக்கா சைனிங் சைனிங் ப்ரோவோட டீம் நினைக்கிறது. அவங்க வந்து கிராஸ்போட்ஸா இடத்த பார்க்கல. சரி பரவாயில்ல, அதை பார்த்துக்கலாம், அடுத்து பார்த்துக்கலாம். ஏஜே ஏஜே ப்ரோ, உங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒருத்தவங்க செத்துட்டாங்க. இல்லை இல்லை, இருக்காங்க இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. கீழே விஸ்வா விஸ்வா ப்ரோ, பாகாஸ் பாகாஸ் அருமையாக விளையாடுவாங்க. எப்படி செத்தாங்கிற வீடியோ கிளிப்பில் விளையாமல் வந்துருச்சு, சார் மிஸ் ஆகிடுச்சு. பாகாஸ் அருமையாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், என்னோடய டீம்மேட்டுன்னு சொல்லலாம். விஸ்வா விஸ்வா ப்ரோ வந்து அவங்களோட ஃப்ரெண்டு. என்னடா அதரத்தில் பறக்கிறால எல்லாம் நினைக்காது, அது வந்து வீடியோ ப்ராப்ளம், என்னோட மொபைல் ப்ராப்ளம். அதெல்லாம் நீங்கள் வேறு எதுவும் ஹேக்குலாம் நினச்சிடே நினச்சிடாதீங்க, அது வந்து என்னோடய மொபைல் ப்ராப்ளம் அவ்வளோதான். அதை அப்படியே நினச்சிக்கங்க, வேறு எதுவும் நினச்சிடாதீங்க, ஹேக்குலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த பக்கம் ஒருத்தவங்க நாக்காக இருக்காங்க. ராஜா ராஜாவை போட்டாங்க. யார் போட்டது? போட்டால போட்டுட்டாங்க நினைக்கிறேன். எம்டிஜி தம்பி வந்துட்டாப்புல உசுரோட, நானும் வரண்டா அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டுருக்காப்புல. ராஜா லைஃப் போட்டுட்ருக்காரு. யார் ஆ போட்டுட்டாரா? ரக்கேஷா ருக்ஸி ருக்ஸியா ருக்ஸியா ருஸ்கியா சரியா பார்க்கலையே. ருக்ஸை ருக்ஸை மிஸ்டர் ருக்ஸையா அருமையாக அடிச்சிருக்காப்புல. ரெண்டு கில் அடிச்சிருக்காரு. சாய்நிவி ஒரு கில் அடிச்சிருக்காரு. அவங்க டீம்மேட்டில் வேறு தவுக்கா தவுக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கில் அடிச்சிருக்காரு. கிங்ஸ் லேபி ப்ரோ பாவம் சோலோ ஆகிட்டார். அவங்க டீமில் உள்ள மூணு பேர் போட்டாங்க, எப்படி போட்டாங்கன்னு சரியாக பார்க்கல. ஆனால் போட்டாங்க. கிங்ஸ் லேபி ப்ரோ மட்டும்தான் இருக்கார், தனியாகவும் இருக்கார். கடைசி வரை வருவாரானுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு கைஸ். அடுத்து அநேகமாக நான் ஒரு ஒன் மந்தில் அல்லது டூ வீக்ஸில் வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்தலான்னு இருக்கோம். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு அந்த டோர்னமெண்ட் வேணும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஹலோ ப்ரோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பு ப்ரோ வந்துட்டாங்க, சாப்பிட போயிருந்தாங்க. பார்த்துட்ருக்கேன் ப்ரோ, சாப்பிட்டுட்டு வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்னாங்க. வந்துட்டாங்க ப்ரோ, இருக்கீங்களா? ஆ இருக்கும் ப்ரோ, இருக்கும் ப்ரோ. ரொம்ப நன்றி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. ஆ டீம் ரொம்ப நல்ல ஃபார்மில் போய்க்கிட்டு இருக்குது. மொத்தம் எத்தனை டீம் இருக்குது ப்ரோ? மொத்தம் 12 டீமும் நம்ம இருக்குது ப்ரோ. 12 டீம் 12 டீம் இருக்குது. 12 டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பாக ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக அந்த இடம் யார் பூயா போடுறாங்கிறத ரொம்ப வெறித்தரமாக பார்த்துக்கிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கிங்ஸ் லேபி வந்து சோலோவாக இருக்காங்க, நல்லா அடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. என்னங்க போகிறோம்னு தெரில. அந்த டீமில் ஒரு ஆள் போயிட்டாங்க. ஆ ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய டீம் போயிட்டாங்க. இன்னும் ஒரு 4 டீமோ 5 டீமோ தான் இருக்குது. அப்புறம் யார் பூயா அடிக்கிறான்னு பார்க்கலாம் ப்ரோ. உங்களோட கணிப்பு எந்த டீம் ப்ரோ? அது என்னோடய கணிப்பு படி பார்த்தா சூர்யா டீம் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஆ ஆமாம் ப்ரோ, அதுவும் சரி தான் ப்ரோ. கரெக்டாக 3 பேர் இருக்காங்க. சூர்யா அவங்க டீமில் 3 பேர் இருக்காங்க. மற்ற பேர்லாம் இருக்காங்க 3 பேர். ஆமாம், அவங்க தான் 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்ற டீம்லலாம் 2-1 தான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. மற்றவங்களும் சாதாரணமான பிளேயர் இல்லை. சோலோவாக இருக்கிறாள் கூட டஃப் கொடுப்பாங்க 3 பேருக்கும். இந்த 3 பேருக்கும் குறைய சொல்ல முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த டீமில் இறங்கின யாருமே வந்து ஒருத்தர் கூட கண்டிப்பாக பலமான ஆள் தான், யாரையும் குறை சொல்லவே முடியாது. எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங் பர்சன் தான். கண்டிப்பாக போய் அடிக்கிறோம், கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். நம்ம எதையும் வந்து 3 டீம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பதிவு முடியாது, கணிக்கவே முடியாது. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சோலோவாக இருந்தால் கூட அவன் கண்டிப்பாக அதை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஆ ஆமாம் அப்புறம் இந்த ரெண்டு பேர் தான் அடிச்சிருக்கேன். ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்க டீமில், ராஜா அப்புறம் இன்னொரு அப்படியே ருகாசா. அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. பரவாயில்ல, இன்னும் கடைசி வரையும் பீக்லேயே இருக்காங்க. நான் அடிப்பண்டான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே இப்போ தெரியாது, கடைசி சோன் வரும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், கடைசி சோன் அப்போ தான் தெரியும் யார் போய் அடிக்கிறான்னு. நம்ம எதுவும் யூகிக்க முடியாது, அதுவும் கரெக்டு தான். இவங்க தமிழன் ப்ரோ டீம் வந்து கடைசியாக இறங்கினாங்க ப்ரோ. கடைசியாக இறங்கி வந்தாங்க, சென்டோஸால் இறங்கி வந்தாங்க. ஆனால் எப்படி செத்தாங்கன்னு தான் பார்க்க மாட்டேன், மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. அப்புறம் மொத்த டீமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்கிறது முடியாத ஒரு வாய்ப்பு. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஒரு ஆள் தான் வீடியோ போடுறதுனால ஆள்லாம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லோரையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. எந்த எல்லா டீமும் ஒரே மாதிரி விளாண்டுக்கிறதுனால நம்ம எந்த டீமை வந்து ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே செம்மையாக விளாண்டுக்கிருக்காங்க. ஒவ்வொரு ஆளாக அடிக்காமல் ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொரு ஸ்குவாட் வெளில போயிடுறாங்க. நம்மளால் எல்லாரையும் கவர் பண்ண முடியலை. பரவாயில்ல, ஒரு சிலர் நம்மளால் கவர் பண்ண முடியுது. அவங்க அந்த ப்ரோ வந்து கடைசி வரை அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சர்வே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம் ஆமாம், அந்த டீம் சர்வே பண்ணிட்டு வர்றாங்க. கடைசியாக அவங்க தான் கடைசி ஆள் ஒரு
இன்னும் 5 மெம்பர்ஸ் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போலக்கு. ஆமாம் ஆமாம், அந்த பிறகு தான் தெரியும். சர்வை பிளேயர் பெரிய சர்வை பிளேயராக இருப்பாங்க அவங்கள. இவங்க ரெண்டு பேர் பெரிய அட்டாக்கிங் பிளேயர் தான் நினைக்கிறேன் நான். ராஜா அண்டு ரக்ஸே, ரக்ஸேவா ருக்ஸியா தெரியல. ஹெட்செட், ஓ சூப்பர் 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 ப்ரோ, சூப்பர் ப்ரோ, செமையாக அடித்தாங்க, சூப்பராக அடித்தாங்க. உங்கள் ராஜா நல்லா பேக்கப். ஆமாம் ஆமாம், நல்லா வருத்தமாக. இன்னும் 8 பேர் தான் இருக்காங்க நம்ம டீமில். யார் பூயா போகிறாங்களா, வெறியாக இருக்கிறோம். எங்களை மறைக்க உங்களுக்கும் பார்க்குற உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை. யார் பூயா போகிறாங்க மட்டும் பாருங்கள். உங்களை மறைக்க எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது யார் பூயா போகிறாங்கிறத பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அந்த டீமில் யார் பூயா போட்டாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. எல்லாருமே இறங்கின எல்லா டீமும் ரொம்ப பவர்ஃபுல்லான டீம் தான், யாரையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆமாம் ஆமாம், எல்லாருமே சூப்பர் சூப்பர் பிளேயர்ஸ் தான் ப்ரோ, சூப்பர் பிளேயர்ஸ் தான் ப்ரோ. எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கும், யாரையும் வாட்ச் பண்ண. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜூன் வேறு வந்துகிட்டே இருக்குது ப்ரோ, சர்வே பண்ண ப்ரோ இறங்கிட்டாரு, இறங்கி உள்ளே போகிறாரு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு மேட்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் மேட்ச்சில் நீங்களும் விளாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் அட்டாச் பண்ணி கீழே போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். எம்டிஜி ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணி ஒரு மெம்பராக மாறிக்கலாம் கைஸ். இனிமேல் தான் மேட்ச் சூடு பிடிக்க போகுது. ஆள் கம்மியாக இருக்க பார்க்காதீங்க, ஜோன் கம்மியாகிடுச்சு. இனிமேல் தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. இருக்கிற எல்லாருமே ரொம்ப பலமான ஆளுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், 8 பேர் தான், 8 பேர் தான் ப்ரோ இருக்கானுங்க. 8 பேர் தான் இருக்காங்க, 8 பேர் தான் இருக்காங்க. 2 பேராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டீமில் மட்டும் 3 பேர் இருக்காங்க. சூர்யா ப்ரோ, சூர்யா ப்ரோ விஸ்வா, அதாவது பாகாஸோட டீம், அந்த டீமில் மட்டும் 3 பேர் இருக்காங்க. பாகாசை தான் பாவம், ஃபஸ்ட்டு ஒருத்தனே போட்டுட்டாங்க, நான் அதை பார்க்காம போட்டுட்டேன், கவர் பண்ணாமல் போட்டுட்டேன். பாகாஸ் ஒரு நல்ல பிளேயர், அவங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக போய் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம், நானும் அதை தான் எதிர்பார்த்தேன் ப்ரோ. ஆனால் அவங்கள கவர் பண்ண முடியல. நீங்கள் பார்த்தீங்களா அவங்களை எப்படி போட்டாங்கன்னு? இல்லை ப்ரோ, நான் ஒரு வேறு டீமை பார்த்துக்கிருந்தேன், அதனால் சரியாக நானே கவனிக்கல. நான் பாகாஸ் வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிருந்தேன். அவங்களை போட்டது கொஞ்சம் நேரம் கழிச்சா எனக்கே தெரிஞ்சிச்சு பாகாஸ் எடுத்துக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க டீமில் 3 பேர் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க தான் போய் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, விஸ்வா விஸ்வா ப்ரோ போட்டாங்க, சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயும் போட்டாங்க. மீது 2 பேர் தான் இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மீது 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டீம்லேருந்து 2 பேர் இருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக இருக்காது. மேட்ச் ரொம்ப சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக, அவங்க எல்லா டீம்லேயும் 2 பேர், ஒரே டீமில் மட்டும் ஒரு ஆள் இருந்திருக்காங்க. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த ஒரு ஆள் இருக்காள் கூட போய் அப்புறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஆளும் இல்லை, இன்னும் 7 பேர் தான் இருக்காங்க. கண்டிப்பாக போய் ஆடி அடிக்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக பாருங்கள், இனிமேல் தான் ஆட்டம் சூப்பர் பிடிக்கும். ஃபைட் நடக்குது பாருங்கள் ப்ரோ, செம ஃபைட்டு ப்ரோ. 3 டீம் நடக்குது, 3 டீம் வந்து இருக்காங்க, 3 டீமுமே கரெக்டாக அடிச்சிட்ருக்காங்க. ராஜா முன்னே ஏறி போய்கிட்டு இருக்காரு, அங்கேருந்து அடிப்பாரா ஓ க்ளோவால் போட்டார். என்ன நடக்க போகிறது தெரில, ரிட்டர்ன் ஆகிட்டாரு என்னன்னு தெரியல. அவங்க தான் பெரிய அடிக்கிற பிளேயர்ஸ்னு நினச்சேன், அடிப்பாங்களா என்ன நினைக்கும் தெரிலையே. கண்டிப்பாக அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அங்கிட்ட ஆப்போசிட்டில் ஒரு டீம் வேறு இருக்காங்க, இவங்க யார் அடிக்கிறாங்களோ அவங்களே போய் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்னா. ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, கரெக்டாக தான் ப்ரோ. இந்த பக்கம் 2, அவங்க 2 பேர், ராஜா ப்ரோ டீமில் 2 பேர் இருக்காங்க. அந்த பக்கம் பகாஸ் டீம் 2 பேர் இருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்காங்க 2 பேர், டவாக் ரிஜம் சொல்லிட்டு ஹிந்தி பிளேயர்ஸ் நினைக்கிறேன். அவங்க 2 பேர் ஆப்போசிட்டில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு. இதில் என்ன மைனஸ் அப்படின்னா, அவங்க 2 பேருமே வெளியில் இருக்காங்க, ஜோனுக்கு வெளியில். ஓ, முன்னாடி போய்கிட்டு இருக்காப்புல சூர்யா ப்ரோ, பாகாஸ் டீம் அந்த சூர்யா ப்ரோ முன்னாடி ஏறி போய்கிட்டு இருக்காரு ஜோனுக்கு. அந்த பக்கம் சோலோ பிளேயர் தனியாக போய், இவங்க 2 பேர் தனியாகவே இருக்காங்க, கிரேவியார்டில் இருக்காங்க. கிரேவியார்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்க, முன்னாடி போச்சு நோக்கி நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் நல்லா சர்வை, கடைசி வரை சர்வை பண்ணி பூயாடிச்சிடலாம் அப்படிங்கிற டார்கெட்டோடு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சோலோ பிளேயர் இருந்தார் இந்த இடத்துல, நல்ல வேலை அந்த இடத்துலேருந்து வெளியில் போயிட்டார். இந்த இடத்துக்கு அந்த இடத்துலேருந்து அடிச்சிருப்பாங்க. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக உங்களுக்கு 3 டீம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. ஆமாம் ப்ரோ, இந்த இருக்கார் ப்ரோ அந்த சோலோ பிளேயர். சோலோ விசஸ் டியோ ஃபைட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், என்ன நடக்கும்னு தெரியல. அவங்க 2 பேர் இவர் இருந்த இடத்துக்கு போயிட்டாங்க, இவர் வெளியில் வந்துட்டார். ஏடபிள்யூ வச்சு ஸ்கோப் பண்ணிட்டு இருக்காப்புல, என்ன நடக்கும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு 1.5 மினிட்ஸில் மேட்ச் முடிஞ்சிடும் நினைக்கிறேன், உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஐயா கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. 2 பேர் இருக்காங்க டவரில், 2 பேர் இருக்கிறது வந்து இவருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரில. இவர் ஏகே வச்சு ஸ்கோப் பண்ணிகிட்ருக்காரு, அடிச்சிருப்பாரா அப்பறம் மிஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு டீம் பார்ட்னர்ஸ், நல்ல 2 பேரும் பார்ட்னர் கொடுத்து விளாண்டுட்ருக்காங்க 2 பேரும். 2 பேர் பரவாயில்ல, 2 பேர் பக்கத்துலேயே இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் அவங்க 2 பேர் வந்து தனியாக சர்வே பண்ணி விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. சோலோ பிளேயர் தான், என்ன பண்ண போகிறாருன்னு தெரில பாவம்.
சோலே பிளேயரோடு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஜோனை ஒட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்களும் ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க, ஜோனை வெளியில் தான் இருக்காங்க. அவங்க இவங்களுக்கு தான் ஜோன் பக்கம், சோலோ பிளேயருக்கு தான் ஜோன் ரொம்ப பக்கம். இவர் இவர் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காப்புல, யார் சூர்யா ப்ரோ வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. ஆதித்யா ஆதித்யா ப்ரோ வந்து முன்னாடி போயிட்டாங்க, ஜோனுக்குள்ளே போக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தவுக்கா அவங்க ரெண்டு பேரும் சர்வே நல்லா சூப்பராக சர்வே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. சர்வே பண்ணி சர்வே பண்ணியே கடைசி வரையும் வந்துட்டாங்க. ஒரு கில் கூட பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஒரு கில் அவங்க பண்ணியிருக்காங்க. ருகாஸ் ராஜா டீமில் நாலு பேர், ராஜா டீமில் வந்து நாலு கில் பண்ணியிருக்காங்க. ருகாஸுங்கிறவங்க வந்து நல்ல சூப்பர் பிளேயர். அவர் அவர் தான் ஸ்கோப் பண்ணிட்டுருக்காப்புல. அடுத்து வர மாட்டாங்க. ஓ ஸ்டார்ட், ஓ செம 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 ஷாட் விழுந்துருக்கு, செம லாக் பண்ணிட்டாங்க. ஓ அதை கவனிச்சிங்களா, அந்த பக்கம் அடிக்கும்போது இந்த பக்கம் ராஜா வந்து பக்கத்தில் வந்து வச்சு ஹெல்த் ஏற்றிக்கிட்டே இருந்தார். அடிக்க நானும் கவனிச்சேன். செம சூப்பர் டெக்னிக், சூப்பர் டெக்னிக் ராஜா வந்து செம்மையாக பண்ணுறாப்புல. சூப்பர் சூப்பர் ராஜா ப்ரோ செம்மையாக பண்ணார், நல்லா அருமையாக பண்ணார். இது வரைக்கும் யாருமே அந்த டெக்னிக் யூஸ் பண்ணதில்லை. அதை தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா தெரில, ஆனால் செம டெக்னிக். என்னோடய ஃப்ரெண்ட் தான் ராஜா, நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ரெண்டு பேரும் நல்லா வந்துட்டுருக்காங்க. டியோ டியோ டீமாக இருக்குது. சோலோ சோலோ பிளேயரை அடிச்சிட்டாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு மூணு பக்கமும் ரெண்டு ரெண்டு பேராக இருக்காங்க. அவங்க அவங்கள பார்த்துட்ருக்காங்க, இவங்க அவங்கள பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக சரியான போட்டியாக இருக்கும். எல்லா டீமில் ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க. யார் போய் அடிக்கிறேன் பார்ப்போம். மூணு பேர், மூணு பேர் ஜோனுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் நல்லா மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இதில் யாருக்கு ப்ளஸ் அப்படின்னா, யாருக்கு நெக்ஸ்ட் ஜோன் இருக்கோ அவங்களுக்கு தான் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். மூணு பேரும் மூணு மூலையில் இருக்காங்க. இதில் யாருக்கு ஜோன் போகுதோ அவங்க தான் போய் அடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக. ஏன்னா நீ அடுத்தடுத்த ஜோன் வந்து ரொம்ப பக்கத்து பக்கத்தில் வந்துடும். ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. உங்கள்கிட்ட விழுந்துருக்கு. யார் பகாஸ் டீம் கிட்ட விழுந்துருக்கு. அவங்க பக்கத்தில் தான் இருக்குது ஜோனு. ஓ நாக், யார் ராஜா, ராஜா நாக்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ராஜா ப்ரோ நாக் ஆகிட்டாரு. யார் அடித்தது, யார் அடித்ததுன்னு சரியாக பார்க்கல. அவங்க தான் அடிச்சா. சூர்யா ப்ரோ ரொம்ப இதாக போயிருக்காங்க. சூர்யா ப்ரோ தான் அடிச்சார்னு நினைக்கிறேன். மேலே அவங்க ரெண்டு பேர் வேறு சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் வந்து விட்டு பிடிச்சிட்ருக்காங்க. என்ன பண்ணலாம்னு வந்துட்டாங்க. ஓ போட்டாங்க, ரஷ்யை போட்டாங்க. ஓ ராசா காப்பாத்திட்டாப்புல. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ராசா ப்ரோ சம ப்ரோ காப்பாற்றி கரெக்டாக. நாலு பேர் தான் இருக்காங்க. இன்னும் நாலு பேர் தான் இருக்காங்க. அவங்களில் ரெண்டு பேர் நாங்கள் நம்ம நினச்ச மாதிரியே கரெக்டாக பாகாஸ்டர் வந்துட்டாங்க. ஃபைனல் ஜெயிச்சாங்க. ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ரெண்டு பேரில் யார் போய் அடிக்க போகிறோம்னு தெரில. பார்ப்போம் ப்ரோ, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் தம்பர் வெயிட் பண்ணிக்கிருக்கேன். கண்டிப்பாக மேட்ச் ரொம்ப சூடாக போய்க்கிருக்கு. ஜோன் வேறு வந்துட்டுருக்கு. அவங்க முன்னேறி வரணும். அவங்க அழகாக நேக்காக உட்காந்துக்கிட்டாங்க. ஜோனுக்குள்ளே உட்காந்துட்டாங்க. அவங்க முன்னேறி வரணும். யார் அடிக்க போகிறான்னு தெரியல. யார் போய் அடிப்பா, யார் போய் அடிப்பா, பார்க்கலாம் பார்க்கலாம். வெயிட் நல்லா. இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போய்த்தான் ஆகணும். ரெண்டு நோ யூஸ் எப்படி போகிறாங்கிறத பார்ப்போம். ரெண்டு பேரும் ரெண்டு டீமுமே ஈக்குவலான டீம் தான். யார் இவங்க மேலே அவங்க கீழெல்லாம் சொல்லவே முடியாது. ரெண்டு பேரும் மரணமாக விளாண்டுட்ருக்காங்க. ஓ ஜோன் வந்துருச்சு. எலிமினேட் ஆகிடுவாங்களா, எலிமினேட் ஆயிடுவாங்க. ஓ சூப்பர் சூப்பர், முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க, ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் ஜோன் ரன் ஆகும்போது அடிப்பாங்களா இல்லை முன்னாடி அடிச்சிருவாங்களான்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன சில நொடி துடியில் தெரிஞ்சுவிடும் நினைக்கிறேன். பூயாவோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். பாம்பு மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க. இல்லை யார் எப்படி சாகப்படாத தெரியல. ஓ சூர்யா ப்ரோ போட்டாங்க. ஓ செம மா சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. பாம்பு போட்டே கொண்டுட்டாங்க அந்த டீமை. பரவாயில்ல, செம சூர்யா ப்ரோ நல்லா ட்ரை பண்ணாப்பிடும். வந்துருச்சு ராஜா டீம். ராஜா ப்ரோ தான் என்னாங்க. ரக்ஷே ப்ரோ சூப்பர். மாஸ் ப்ரோ எயிட் கில், எட்டு கில் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ் ப்ரோ செம ப்ரோ. இப்போ ரிசல்ட்டு, மேட்சோட ரிசல்ட் பார்க்கலாம். எம்டிஜி லீட், எம்டிஜி லீட் வந்து அந்த குரூப்பில் வந்து ஒம்பது பத்து கில் பண்ணியிருக்காங்க. செம்ம இவங்க தான் பூயா அடிச்சிருக்காங்க. பத்து கில் அடிச்சு பூயா அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது அடித்த டீமும் சும்மா இல்லை, அவங்களும் பத்து கில் அடிச்சிருக்காங்க. சூர்யா ப்ரோ ஏழு, விஸ்வா ப்ரோ ஏழு கில் அடிச்சிருக்காங்க. செம்ம சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ.